செலகுட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான மாலை வணக்கம். தற்பொழுது 11 வகுப்புக்கு தேவையான எக்கனாமிக்ஸ் பொறியியலை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஏ டு செட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசானா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்கன்னா ஆளை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுதை வரைக்கும் நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் அதாவது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 90 மதிப்பெண்கள் மொத்தமாகவே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 20 ஒரு மதிப்பெண்கள் வேணும். ஓகேங்களா, 20 ஒன்வேர்டு இருக்குது. 20 ஒன்வேர்டு நீங்கள் சிறப்பாக நீட்டாக அழகாக எழுதிக்குங்க. 20 ஒன்வேர்டு நீங்கள் முடித்ததுக்கப்புறம் அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஏ டு செட்டு போட்டு அதுக்கேற்ற மாதிரி எழுதிருங்க. ஓகேங்களா, 20 ஒன்வேர்டு நீங்கள் கரெக்டாக முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 அதாவது பகுதி 2 வரும். ஓகேங்களா, பகுதி 2 எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 30 கட்டாயம் விடையளிக்கவும். ஆன்சர் 86 கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி. 2 மார்க்கில் 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கிட்டே இருக்கும். அதில் நீங்கள் வந்து 7 கொஸ்டின் எழுதணும். ஓகேங்களா, கம்பல்சரியோடு சேர்த்து 7 கொஸ்டின் எழுதணும். பகுதி 3 பார்ட் 3 எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 40 கட்டாயம் விடையளிக்கவும். ஆன்சர் எனி 7 கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரி. 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40 அப்படின்னு வந்து இதிலே 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து 7 கொஸ்டின் எழுதிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தபடியாக பகுதி 4 பார்ட் 4 அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். ஆன்சர் த ஆல் கொஸ்டின்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு, 41, 42, 43, 44, 45, 46, 47 ஓகேங்களா இவ்வளோ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்பி ஆ அல்லது ஆ அப்படின்னு இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த கொஸ்டின் நல்லா தெரியுமோ அந்த கொஸ்டினை நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா, அட்டன் பண்ணிவிட்டு 1 2 2.5 பக்கம் கூட எழுதுங்க. நல்லா நீட்டாக அழகாக ப்ரெசன்டேஷனை கொடுத்து மார்க் வந்து அதிகமாகவே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் செலக்குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட்டாக ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா, இதையே படிச்சுட்டு போவாதிங்க, இதுவும் பார்த்துட்டு போங்க. உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்களே அதையும் வந்து இம்பார்ட்டன் கொஸ்டின் ஜே டு செட்டை பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்கள் மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு ஒரு சில ஐடியாக்கள் கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி படிப்பாங்க. ஓகே, சில குட்டிஸ் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கிங்க, அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு புதுசானா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான அவ்வளோ செட் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை, டேக் கேர்.